பிரம்மாண்டமான ஆர்ச் வந்து ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா 40 feet road, 30 feet road, 23 feet road, இந்த மூணு ரோடு தான் வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட வீட்டிலேருந்து வர வேஸ்டேஜஸ் எல்லாத்துக்குமே போகிறதுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஹவுசஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 15 ஹவுசஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 acre வந்து அதுக்குன்னு தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. 1.5 acre பார்க் மட்டும் விட்டுருக்கு, பார்க் மட்டும் சூப்பருங்க. அந்த பார்க் ஏரியா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு. அது போக வந்து வயசானவங்க எல்லாமே வந்து நடந்து போகிறதுக்கான வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஸ்கூல் இருக்குது, அமிர்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படின்னா ராயல்கர் ஹாஸ்பிட்டல், KMCH, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேருந்து 1 or 2 kilometers வரையவே இருக்குது. டோட்டல் உங்களுக்கு வர வேல்யூவில் 85% வரையே நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணி தந்துருக்கோம். 500 feet வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் லாங் வந்து நீங்கள் வந்து வாட்டருக்கு வந்து ப்ராப்ளம்ஸே கிடையாது இந்த ப்ராஜெக்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வேளாண்பட்டியில் லொக்கேட்டாக இருக்க க்ரீன்ஃபீல்டு கோரல் ரெசிடென்சி வந்திருக்கும். சார் பிரதர் நம்ம ஒரு இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். உங்கள் நேம் சொல்லுங்க பிரதர். பிரதீப்ங்க. பிரதீப், அதில் வந்து 6 years ஒர்க் பண்ணி 6 years இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இந்த ப்ராஜெக்ட் கிட்ட கோயம்புத்தூர் எங்கே லொக்கேட் இருக்குங்க? இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டாக்காப்பாளையம் லொக்கேஷனில் லொக்கேட்டட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு என்ட்ரி ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆர்ச் வந்து ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா 40 feet road, 30 feet road, 23 feet road, இந்த மூணு ரோடு தான் வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே மாதிரியே ப்ரொவிஷன்ஸ் வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்கோம். சைட்டில் போய் நானும் பார்த்தேன். ஸோ ஒரு வைடான ரோட் கட்டுங்களா, ஒரு 40 feet பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஹைவே எந்த மாதிரி குவாலிட்டியில் போடுவாங்களோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் அப்படியே நேராக கூட பார்க்கலாங்க. நாங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் பெரிய வயர்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாரி கூட ஆப்போசிட் ஆப்போசிட் கிராஸ் பண்ணலாம் போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு வைடான ரோடு தான் கொடுத்துருக்கீங்க. வேறு என்ன மாதிரி அம்யூனிட்டிஸில் இங்கே இருக்குங்க ப்ரோ? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் வீடு கூடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸோ அது எல்லாமே பண்ணிட்டு இருந்துட்டு. ஓகே ஓகேங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிலிருந்து அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டிலேருந்து வர வேஸ்டேஜஸ் எல்லாத்துக்குமே போகிறதுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சால்ட் வாட்டர் சப்ளைஸும் வச்சிருக்கோம், ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைஸும் வச்சிருக்கோம். சால்ட் வாட்டர் வந்து எல்லா வீட்டுக்குமே வர்றதுக்காக 40,000 liter கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகி நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ஏரியாவும் கவரேஜ் ஆகும். இது போக மார்னிங் டைம் வந்து சன்லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஃப் ஆகும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இங்கே ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஹால் இருக்கு. அந்த கம்யூனிட்டி ஹாலில் வந்து இங்கே ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்து இங்கே உள்ள சொசைட்டியில் உள்ளவங்க மட்டும் வந்து இது பண்ணுற மாதிரி அங்கே ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான வந்து ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக வாட்டர் கனெக்ஷன்ஸ், சால்ட் வாட்டர் கனெக்ஷன், ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன்ஸ், இது ரெண்டுமே வந்து ப்ரொவிஷன்ஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. இது டோட்டலாக எவ்வளோ ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்ங்க? இது வந்து 44 acre ப்ராஜெக்ட். 44 acre ப்ராஜெக்ட். இது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 cents to 6 cents வரையும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே சூப்பர். கேஷ் அப்படியே லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உள்ள வரும்போது ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சிங்க. ஸோ பிரம்மாண்டமான ஆர்ச்சிங்களோட அவர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 44 acres வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பராக ஒரு காம்பவுண்ட் ஃபால்ஸ் ப்ரொவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ப்ராஜெக்டாக வந்து மெயின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூமி பார்த்தீங்கன்னா செம்மன் பூமி தாங்க. ஸோ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஃபுல் ஃபுல் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 rate பார்த்தீங்கன்னா ஓவர டேங்க் ப்ரொவைட் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக டேப் லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட் எடுத்துக்கலாம். ஸோ சோலார் சீட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக 6 மணிக்கு ஆன் ஆகிற மாதிரி, மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து சோலார் சீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மெயின் விஷயமா இருக்கு. சும்மா இந்த கிட்டத்தட்ட போகும்போது எல்லாமே போட்டு பக்கமாக போட்டிருக்காங்க. ஸோ ஹவுசஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடந்து ஒரு 15 houses இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ண அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஃபுல் ஃபுல் டெவலப் ஸ்டேஜில் வச்சிருக்காங்க. ஸோ ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 feet ஒய்டான ரோட்ஸ் போட்டு இருக்காங்க. ஸோ கட் ரோடு பார்த்தீங்கன்னா 33-30 feet வந்து கட் ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க் ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது சொல்லலாமா?
ப்ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நம்ம கம்பேரிசன் கிடையாது. மிச்ச ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடென்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு வீட்டு பக்கத்தில் பின்னாடி ஒவ்வொரு லைட்டிங் ஸ்பேசஸே இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 ஏக்கர் வந்து அதுக்குன்னு தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 1.5 ஏக்கர் பார்க் மட்டும் விட்ருக்கு, பார்க் மட்டும் விட்ருங்க. அந்த பார்க் ஏரியாவில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அது போக வந்து வயசானவங்க எல்லாமே வந்து நடந்து போகிறதுக்கான வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது போக வந்து கம்யூனிட்டி ஹாலும் வந்து அங்கே ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. சைட் குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா அத்தியாவசிய தேவை கொடுத்துருக்காங்க. பார்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஈவி சோர்ஸ் கொண்டு வந்தாச்சு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வைடரான ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, வாட்டர் சோர்ஸுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் கேட்டர் கம்யூனிட்டி சைட் தான் கட்டுங்களா. ஸோ எல்லா அத்தியாவசிய தேவை சைட் குள்ள கொண்டு வந்தாச்சு. ஸோ வாங்குறவங்க வந்து இதுக்கு மேலே வாங்கி டெவலப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ காம்பவுண்ட் வால் போட்டு ஒரு ஆர்ச் போட்டு பிரம்மாண்டம் பண்ணியாச்சு கட்டுங்களா. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கு, லைக் ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், நியர்பை பெட்ரோல் பங்க் ஆகட்டும், பேங்க் ஏடிஎம் நிறைய சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குங்க. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஸ்கூல் இருக்குது, அமிர்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராயல் கார் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேருந்து 1 or 2 kilometers வரையே இருக்குது. ஓகே, அதுக்கு போக மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு ஒரு 6 kilometers போனீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்ஸ் வந்துடும். அது போக அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல்ஸ், கேஎம்சி என்ஜிபி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் ஜிஆர்டி இருக்குது, என்ஜிபி இருக்குது, பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது, எல்லா காலேஜஸுமே நியர்பை இருக்குது. ஓ, நியர்பை எல்லாமே உள்ளே வந்துச்சு கட்டுங்களா. ஸோ இதுக்குமே வெளியே ஒன்றும் அவசியம் கிடையாது, பக்கமாகவே இருக்குது எல்லாமே. ஆமாங்க, சூப்பர் சூப்பர். ஓகே, எல்லாம் சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் என்ன மாதிரி ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு டவுன் பண்ண மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணி தரமாக இருந்தால் அதுக்கு என்ன மாதிரி ப்ரைஸஸ் கோட் பண்ணுறீங்க, டவுன் பண்ண மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ லோன் ஆப்ஷன் என்ன மாதிரி சொல்லலாம் அப்படி நம்ம. ஓகே ப்ரோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.25 lakhs போயிட்டுருக்குங்க. சரிங்க, இதுக்கு வந்து லோன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூக்கு அது இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா 11.25k வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓ, 70% பண்ணலாமா, சூப்பருங்க. பேலன்ஸ் வந்து 20% மட்டும் கஸ்டமர் பண்ணால் மட்டும் ஓகே. இவங்க வந்து டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 1 lakh வந்து டவுன் பேமெண்ட் மாதிரி கட்டிட்டு நம்ம வந்து ஃப்ளாட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிட்டு பிளாங்க் லோன் வந்து ப்ராசஸிங் பண்ணிட்டு அப்போ வந்து சாங்ஷன் ஆகிறப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 lakhs இருந்தால் போதுமானது, அதிகபட்சம் இங்கே இடம் வாங்க முடியும், கோயம்புத்தூருக்குள்ளே இடம் வாங்க முடியும் இந்த ஃபெசிலிட்டிஸ் லைக் இந்த அம்யூனிட்டிஸோட கட்டணும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி லேண்டுக்கு சொல்லியாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் லேண்ட் வாங்குவாங்க, இல்லை எனக்கு வந்து அதில் ஒரு 10 years 15 years நான் வந்து ரெண்டல் ஹவுசஸ் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹவுசஸ் வந்து பில் பண்ணி தரணும், அது இந்த இடத்துல பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK கட்டுற மாதிரி இருந்தால் ஏன்னா வேணும் மேக்ஸிமம் 2 BHK நம்ம போயிட்டு இருக்காங்க கட்டுங்களா. ஸோ 2 BHK போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா, அதில் சொல்ல முடியும் நம்ம. ப்ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 48 lakhs ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ 48 lakhs பண்ணிட்டு இருக்கீங்க, 48 lakhத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமைஸ் படியும் பண்ணிக்கலாம். அவங்க கஸ்டமைஸ் படி பண்ணுறதுக்கு வந்து காஸ்ட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து தான் நம்ம அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்து ரெட் சாயில் அப்படின்றனால நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பிரிக்கில் தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ பிரிக் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாலிட் பிளாக், மிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக் இந்த இதுதான் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்கு, அது போக வந்து RCC காங்கிரீட் இது மூலிமா தான் ஃபினிஷ் பண்ண தருவோம். ஸோ இது மூலம் ஃபினிஷ் பண்ணி தரப்போ அவங்க கேட்குறதுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஃபினிஷ் பண்ணி தரோம். ஸோ குவாலிட்டிஸ் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கட்டுங்களா, செங்கலில் ப்ராப்பராக கட்டிட்டுருக்கீங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 48 lakhs சொல்கிறீங்க. சரி, எனக்கு வந்து 48 lakhs எனக்கு கையில் இல்லை, சரிங்களா. எனக்கு வந்து இங்கே இடம் சொந்த வீடு கட்டணும் ஆசையாக இருக்குது. நான் வந்து கையில் ஒரு 10 lakhs தான் அமௌண்ட் வச்சிருக்கேன், என்னால் இங்கே வந்து இடம் வாங்க முடியுமா, இடத்தோட வீடு கட்ட முடியுமா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் ஒரு 5 lakhs மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக லேண்ட் வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டோட்டல் உங்களுக்கு வர வேல்யூவில் 85% வரையே நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணி தந்துருக்கோம். இப்போ ஹவுசஸாக போகிற மாதிரி 85% பண்ணலாம். இப்போ லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருந்தால் போதுமானது. கண்டிப்பாக. ஓகேங்களா, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நீங்கள் 48 lakhs சொல்லியிருக்கீங்க ஹவுசஸ், அது வந்து நம்ம ஃபுல் கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எலிவேஷன் அதுக்குள்ளே வந்துருமா, சேர்த்து வந்துருமா, எப்படிங்க எல்லாமே? 48 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z வந்து நாளைக்கு நீங்கள் குடி வர்றதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸோ அது எல்லாமே A to Z பண்ணி தருவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து பேமெண்ட் பண்ணுறது வந்து பிளான் அப்ரூவல், அந்த இபி வாட்டர் டேக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போர்ஸ் ஃபெசிலிட்டிஸும் வந்து நல்லா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து 100 feet வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் சோர்ஸஸ் பியூர் பக்காவாக இருக்குது. நீங்கள் எந்த சைடில் வந்து நீங்கள் போர் போட்டாலுமே 100 feet வந்து இங்கே ஃபர்ஸ்ட் லெவல் வந்து வாட்டர் சோர்ஸ். சூப்பருங்க. 500 feet வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் லாங் வந்து நீங்கள் வந்து வாட்டருக்கு வந்து ப்ராப்ளம்ஸே கிடையாது இந்த ப்ராஜெக்டில் பொறுத்தவரை. ஓகே ஓகே. ஸோ வாட்டர் சோர்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் டேக்ஸ் வாட்டர் ப்ரொவைட் பண்ணி அதுக்கும்
இன்டிவிஜுவல் டேப்பின் கொடுத்துருக்கீங்க, சால்ட் வாட்டரும் கொடுத்துருக்கீங்க, அது போக பார்த்து நார்மல் வாட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. ஸோ வரவங்க வந்து போர் போடுற போது 100 feet தண்ணி வந்துருக்காட்டுங்களா? சார் இப்போ வந்து லோன் ஆப்ஷன் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி பேங்க்ல டைப் இருக்கீங்க? ப்ரோ லோன் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா நம்ம HDFC PNB ஆக்சிஸ் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் நீங்கள் லேண்டுக்கும் பில்டிங்க்கும் சேர்த்து எக்ஸஸாக வந்து ப்ரைஸஸை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மூணு பேங்க்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இதே வந்து LIC இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LIC SBI இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து பண்ணி தந்துருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல வேல்யூவில் வந்து 70% மட்டும்தான் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அதனால் வந்து அதில் வந்து கம்மியான ப்ரைஸஸ் தான் நம்ம பேங்க் லோன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம எதிர்பார்த்து ஸோ லோன் அமௌண்ட் அதிகமாக எலிஜிபிள் ஆகட்டுங்களா? கண்டிப்பாங்க, அது வந்து மார்க்கெட் வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயில் அதுக்கு போய்க்கலாம், நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம நார்மலாக ஐடிஸ் எம்ப்ளாய்ஸ் இல்லை இவங்கெல்லாம் வந்து ஐடிஸ் எம்ப்ளாய்ஸ் இப்போ கம்பெனி வச்சு ரன் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து நம்ம அதிகமாக வந்து ப்ரைஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ புக் பண்ணுறாங்கன்னா லோன் பீரியட் டைம் எவ்வளோ டேஸ் இருக்கலாம்? ப்ரோ புக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 days வந்து அவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகட்டும் நம்ம வாங்கி தந்துடுவோம். வாங்கி கொடுத்துட்டு 45 days உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டோட்டலாக வந்து எல்லா A to Z எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவோம். பண்ணி தந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு A to Z அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டிங்கும் பண்ணி தந்துடுவோம். ஸோ ஒரு 3-4 months வந்து சொந்தமாக வீடு கட்டிடலாம். ஸோ எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜில் முடிச்சிருவீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொல்கிற ஃபெசிலிட்டிஸில் கம்யூனிட்டியில் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 40 feet ரோட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், அது போகிறதுனா ஸோ 40 feet ஓவர் டேங்க் ப்ரொவைட் பண்ணி ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிபி சொத்துலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 feet கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே ஸோ நாங்கள் சொல்கிற எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 11,25,000 ப்ரைஸ் போயிருக்காங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸோ 2BHK பார்த்தீங்கன்னா 48 lakhs போயிருக்காங்க. அதுக்கு ஒரு 10 lakh அமௌண்ட் இருந்தால் போதுமானதுங்க. நீங்கள் லேண்டாக வாங்குற மாதிரி இருந்தால் கையில் ஒரு வந்து ஒரு 5 to 6 lakh இருந்தால் போதுமான நீங்கள் லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூருக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவா இருந்தாலும் சரி வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் போகிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைட் கார்டு காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். இந்த சைட்டோட எக்ஸாக்ட் மேப்பிங் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த போகிற அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூ ஆல்.